அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். வெற்றிமாறன் கைது, கடும் அதிருப்தியில் ஆர்எஸ் பாரதி, அலுமினிய தட்டு வேலை செய்கிறது. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், ராஜராஜ சோழன் இந்துவே கிடையாது, இந்துவாக காட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிராக பேசி மிகப்பெரிய அளவுக்கு தர்மடி வாங்கியிருந்த வெற்றிமாறன் இப்போ மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாகிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமானவங்க வெற்றிமாறனையும் அதனுடைய உடந்தியாக இருந்த மற்றவர்களையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு போர்க்குறளை சமூக வலைதளங்களில் எழுப்பிட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயம், ஒரே கொடி ஒரே கட்சின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆண்டு காலமாக உழைச்சதுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல, மற்றவர்கள் உழைக்காதவர்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குது, உழைத்தவர்கள் அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுகவுடைய தலைமைக்கு எதிராக திமுகவுடைய மூத்த தலைவரான ஆர்எஸ் பாரதி பேசியிருக்கிறது திமுகவில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஷயம் இயக்குனர் வெற்றிமாறன் சம்பந்தப்பட்டது. முதல்ல இந்த சினிமா துறையில் இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களை எனவோ பெரிய வந்து விஞ்ஞானிகள் மாதிரியும் பெரிய தலைவர்கள் மாதிரியும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டத்துக்கும் அவங்க எனவோ வேற்று கிரகத்திலிருந்து தவக்குன்னு குதிச்சு வந்து இங்கே சினிமாவில் நடிக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு அவங்கள பெரிய அளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கும் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் சம்பந்தமாக பேசலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நேற்று வெண்ணிலா கபடிக்குழு அப்படின்ற திரைப்படத்தில் நடித்த பைரவன் அரிபைரவன் காலமாகியிருந்தார், உடல்நலக்குறைவால் காலமாகியிருந்தார். அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி கதறக்கூடிய அந்த காட்சிகள் பெரிய அளவுக்கு என்னுடைய மனதை பாதித்தது. சில மாதங்களுக்கு முன்பே நடிகர் ஹரிபைரவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அவருக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் எப்படியெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது. ஆனால் ஒருத்தர் கூட அவரோடு நடித்தவர்கள் அவரை வைத்து இயக்கியவர்கள் கூட ஒருத்தர் கூட அவருக்கு போயிட்டு உதவி பண்ணலை. ஆனால் செத்ததுக்கு பிறகு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது அவன் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சாலும் ஒருவேளை சோறு கூட நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ செத்தையா ஒரு 100 ரூபா கொடுத்தோ இல்லை 500 ரூபா கொடுத்தோ மாலை வாங்கி வந்து போடுவானுங்கிறீங்களா? அந்த மாதிரியான கதை தான் சினிமாவில் நிரம்பி காணப்படுது. மற்ற துறைகளில் கூட ஏ சகமா இது ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறவங்க கூட அவங்களோடு வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவில் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இப்படத்துக்காக என்ன வேணாலும் போய் சொல்லலாம், எப்படினாலும் ஏமாற்றலாம், நான் அதன் மூலமாக பணம் வருதா, சொகுசு வாழ்க்கையை வாழலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் இவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய கூட்டம் கொஞ்சமாவது திருந்துங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது அடுத்த கட்டமாக இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி, சூரி, கௌதம் மேனன் உட்பட பல நபர்களும் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் விடுதலை. இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திரைப்படத்தில் சண்டை காட்சியை சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருந்தார் வெற்றிமாறன். அந்த சம்பவ இடத்துல சண்டை காட்சியில் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஸ்டண்ட்டு பயிற்சியாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அந்த சண்டை காட்சியில் ரோப் கையில் அருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கார். இந்த ஒரு செய்தி நேற்று சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவியது. என்ன இது, ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க, அந்த திரைப்படத்தில் போதிய ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எப்படி இவங்க திரைப்படத்தை எடுக்க முடியும், அந்த ஸ்டண்ட்டு பயிற்சியாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவருடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், இவங்க பாட்டுக்கு அவார்டுக்காக ஒரு படத்தை எடுப்பாங்க, அவார்டு கொடுக்கும்போது மேடையில் போயிட்டு இயக்குனரும் அதை நடித்த நடிகர்களும் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு பெருமை பீத்திப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இது போல தொடர்ந்து ஏற்கனவே இந்தியன் திரைப்படத்தில் அப்படி தான் ஒரு நபர் உயிரிழந்தார். அதனை தொடர்ந்து மறுபடியும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து சினிமா துறையில் நடந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு எப்போ தான் வந்து ஒரு எண்டு கார்டை வந்து நம்முடைய அரசு போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுலேயும் வெற்றிமாறன் அவர்களை உடனடியாக கைது செய்யணும், அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் இல்லை வெற்றிமாறன் கிட்ட 1 கோடி ரூபாயை இழப்பீடாக பெற்று இறந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த ஸ்டண்ட் பயிற்சியாளரான சுரேஷ் அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குரல் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கும் நிரம்பி காணப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பாட்டுக்கு படம் எடுப்பாங்க, அதன் மூலமாக கோடி கோடியாக கல்லா கட்டுவானுங்க, அதற்காக யாரோ ஒரு உயிரை வந்து பலிகடா ஆக்குவானுங்க, அதுக்கப்புறம் சம்பவ இடத்துல ரோப் கையில் அருந்து விழுந்து எடுத்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ரோப் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல்
ஒரு சண்டை காட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அது யார் மேலே தப்பு? சம்மந்தப்பட்ட இயக்குனர் மேலேயும் தப்பு, அந்த ஸ்டண்ட் சண்டை காட்சி எடுத்த நபர்கள் மீதும் தப்பு, அதே போல் அந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய நபர்கள் மீதும் தப்பு. போகிற போக்கில் ஒரு உயிர் அனாமத்தாக போயிட்டுருக்கு, இவங்க பாட்டுக்கு அதுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டுட்டு அந்த திரைப்படத்தில் அஞ்சலி செலுத்திட்டு இவங்க பாட்டுக்கு கோடி கோடியாக சமாளிச்சுட்டு போயிடுவானுங்க. அந்த குடும்பத்துக்கு எவன் பதில் சொல்கிறது? நம்முடைய அரசு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் போது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா போகிற போக்கில் எத்தனை உயிர் செத்தாலும் பரவாயில்ல, எவன் எக்கி எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை காசு, நமக்கு தேவை அவார்டு. அதுக்காக எவ்வளோ பேரை பலிகளாக்கி கூட நம்ம திரைப்படத்தை எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க. அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நம்ம புகட்டியே தீர வேண்டும். அதே போல் இந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான தண்டனையை நம்முடைய அரசு கொடுக்கணும், தீர விசாரிக்கணும். என்ன ஆச்சு? ரோப் கயிறு அறுந்து விழுந்ததுக்கு யார் காரணம்? இதை கண்டுக்காம ரோப் கயிறு வந்து அறுந்து விழக்கூடிய அளவுக்கு அஜாக்கிரதையா இருந்த இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் அந்த சண்டை காட்சியில் இடம்பெற்ற நடிகர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவது விஷயம், ஆர் எஸ் பாரதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் ஆர் எஸ் பாரதி, திமுகவில் அமைப்பு செயலாளராகவும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் ஒரு பேசிய ஒரு பேச்சு தான் இப்போ திமுகவில் திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துருக்கு. குறிப்பாக அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரே கட்சி ஒரே கொடி என இருந்து எனக்கு 65 வயதில் தான் எம்பி பதவியே கிடைத்திருக்கிறது, இவையெல்லாம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீரணித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்க, கட்சியில் துரோகம் செய்துவிட்டு முதுகில் குத்திவிட்டு சென்றவர்கள் பின்னால் வந்து கொஞ்சுவார்கள், அதனால் நான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் கொண்டு வந்த கட்சியில் சேர்த்தவர்கள் எல்லாம் எம்பி மற்றும் அமைச்சர் ஆகிட்டாங்க, ஆனால் நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். உழைத்தவர்களுக்கு இங்கு மதிப்பே கிடையாது, உழைக்காத நபர்கள் பதவியை வாங்கி அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமைக்கு எதிராக கடுமையான அதிருப்தியாக பேசியிருக்கார் ஆர் எஸ் பாரதி அவர்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ ரீசெண்டாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஏறத்தாழ 25% அதிகமானவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஏவா வேலு, எஸ் ரகுபதி, ஈரோடு முத்துச்சாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜ கண்ணப்பன், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KKSSR, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலரை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். இதில் முக்கியமாக 8 பேர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் வந்தவங்க இப்போ திமுகவுக்குள்ள அமைச்சராக இருந்துட்டுருக்காங்க. அதுவும் திமுகவில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிகமான செல்வாக்கோட அதிகமான அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த நபர்கள் தான். ஒருவேளை ஆர் எஸ் பாரதி அவருடைய இந்த பேச்சு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வந்தவங்க தான் திமுகவில் அமைச்சராக இருக்காங்க, சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்க மனதுக்குள்ளேயே கொட்டிட்டு இருந்த ஆதங்கத்தை பொது வெளியில் முதல் ஒரு ஆளாக ஆர் எஸ் பாரதி இப்போ பேசியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் பாரதி அவருடைய இந்த பேச்சு திமுக மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா போகிற போக்கில் யாருக்கு வேணாலும் வந்து அமைச்சர் பதவி, மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி. தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகலேருந்து விலகி டிடிவியோடு இருந்து அதுக்கப்புறம் திமுகலேருந்து வந்த நபர் தங்க தமிழ்ச்செல்வன், அவருக்கு உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கும் சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் இது போன்ற பல விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆர் எஸ் பாரதி இப்படி பேசியிருக்காரு. அதிமுகவிலிருந்து வந்த நபர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுனால கடுமையான கோபத்தில் ஆர் எஸ் பாரதி இருக்காங்க அப்படின்னு சொல்லட்டும். எக்கச்சக்கமான நபர்கள் ஆர் எஸ் பாரதியினுடைய பேச்சுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவை சார்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக அண்ணாமலை அவர்களையும் ஆர் என் ரவி அவர்களையும் ஆர் எஸ் பாரதி மென்டல்னு சொல்லியிருந்தார். உடனடியாக அதற்கு எதிர்வினி ஆற்றக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் பாரதி உட்பட பல நபர்களும் அறிவாளிய வாசலில் உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க, பதவிக்காக பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உடனடியாக அந்த ஆட்கள் அவருக்கு அலுமினிய தட்டை வரை அனுப்பியிருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அதற்கு அப்புறம் தான் அவருக்கு சூடு சுரணை வந்து இப்போ திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசலை அப்படின்னா ஆர் எஸ் பாரதி அப்படியே தான் இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரியும் கிளப்பி விட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று கடைசியில் சூடு சுரணை வந்து திமுக தலைமைக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு எதிராக அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் பேசியிருக்கார் அப்படின்றத நான் வரவேற்கிறேன்.